எம்எம்டெக் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு எங்களுடைய அப்டேட் வந்து உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எம்டெக் தமிழ் சேனல், நான் உங்கள் முத்து. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுடைய லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதா, அப்படி ஹீட் ஆகிறதுக்கு என்ன காரணம், அந்த அப்படி ஓவராக ஹீட் ஆச்சுன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூவை எப்படி குறைக்கலாங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சதும் உங்களுடைய நண்பர் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கேட்குற அந்த ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து வீடியோக்கள் எனக்கு வந்து அடுத்தடுத்து போடணும்னு தோணும். ஸோ பார்த்து முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேப்டாப் ஹீட் ஆனது போக போக அதிகமாகி போய்கிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய லேப்டாப் ஆனது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். மேபி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா உங்களுடைய லேப்டாப் ப்ராசஸரே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து உங்களுடைய லேப்டாப்பை பாதுகாத்துக்கலாம். முதல்ல உங்களுடைய லேப்டாப் ஏன் ஹீட் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லேப்டாப்போட மதர் போர்டில் வந்து குட்டி குட்டி காம்பனண்டால் தான் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபுல் காம்பனண்டும் சிபின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் கண்ட்ரோலுக்கு கீழே தான் வரும். இது எல்லாத்தையுமே வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதிலேருந்து அதிகப்படியான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு தான் அதில் வந்து ஒரு ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் மேபி வந்து டஸ்ட் அதிகமாகி உள்ள உள்ள ஹீட்டை வெளியே அனுப்ப முடியலன்னா உங்களுடைய லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லேப்டாப் ஆனது ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபேனை தான் க்ளீன் பண்ணணும். லேப்டாப்பை வந்து கலட்டி க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சர்வீஸ் மேன்கிட்ட கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் வேக்யூம்லாம் வச்சுருப்பீங்க, அந்த வேக்யூம் வச்சு அதை க்ளீன் பண்ணலாம். அல்லது ப்ரஷ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் 100% உள்ள இருக்கிற டஸ்ட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியும். வேக்யூம் இந்த மாதிரி ப்ரஷ் இந்த வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20%-50% மட்டும் தான் உள்ள இருக்கிற டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய லேப்டாப்பை நீங்களே கழட்டி உள்ள இருக்க ஃபேனில் இருக்க டஸ்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பிரத்யேகமான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இரண்டாவது காரணம் வந்து உங்களுடைய லேப்டாப்பை வந்து ஒரு மேசையில் வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு அடி பக்கவாட்டு வழியாக வந்து உள்ளே காற்று போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது. ஸோ அதனாலவும் உங்களுடைய லேப்டாப் வந்து அதிகமாக ஹீட் ஆகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லேப்டாப் வச்சு பயன்படுத்திங்கன்னா அதோடய ஹீட்டை வந்து குறைக்கலாம். அதே போல் லேப்டாப்பை நீங்கள் வந்து கூலிங்காக வச்சுருக்கிறது லேப்டாப் கூலர்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்கி லோக்கலில் கம்ப்யூட்டர் ஷாப்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி பிளக்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய லேப்டாப்லேயே அந்த யூஎஸ்பி மூலமாக பிளக்இன் பண்ணி நீங்கள் அது ஒரு பேட் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே லேப்டாப் வச்சு பயன்படுத்தலாம். இதனால் அதில் இருக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹீட் எல்லாமே வந்து அந்த ஃபேன் வந்து எடுத்து வெளியே கொடுத்துரும். இந்த மாதிரி லேப்டாப் கூலிங் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட்டை வந்து குறைச்சிக்கலாம். சாஃப்ட்வேர் ரீதியாக பயன்படுத்தும் போது முக்கியமான ரீசன் என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு நிறைய அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்துகிறது இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் அதிக மெமரி கொண்ட சாஃப்ட்வேரை பயன்படுத்தும் போதும் இந்த மாதிரி வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக்ஸ் ரீதியாக உள்ள வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மாறி மாறி பயன்படுத்தும் போது உங்களுடைய லேப்டாப்போட ப்ராசஸிங் வந்து அதிகமாகும். இதனாலையும் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் பயன்படுத்திட்டு அதை முடித்த பிறகு அடுத்த சாஃப்ட்வேரை பயன்படுத்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ நீங்கள் வந்து குறைக்கலாம். அடுத்த ஒரு காரணம் வந்து ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குனாலும் லேப்டாப் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். இதை ஏசி ரூமில் வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா அதோடய ஹீட்டு வந்து எப்போயுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். இல்லை ஏசி அல்லாத ரூமில் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது ரூம் டெம்பரேச்சரை பார்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது நமக்கே தெரியும், ஒரு ரூமில் இருக்குன்னா இது ரூமோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லேப்டாப் எந்த ஒரு லேப்டாப் பயன்படுத்தும் போதும் கண்டிப்பாக வந்து சூடாகும். ஸோ ரூம் டெம்பரேச்சரை வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வெயில் அடிக்கும் போது வெயில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப் ரொம்பவே ஹீட் ஆகும். இதனால் உங்களுடைய லேப்டாப் மதர் போர்டு அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தா லைட்டாக ரீவன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது ஃபேனை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேப்டாப்போட ஹீட்டிங் இஷ்யூ தடுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ தடுக்கிறதுக்காகவே கூலிங் பேட்லாம் லேப்டாப்புக்கு கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த லேப் கூலிங் பேடு ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 கூலிங் பேடு வாங்கக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கில் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து மூன்றாவது, பெரிய பெரிய சாஃப்ட்வேராக ஒரே நேரத்தில் பல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போதும் ஹீட் அதிகமாகும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரூம் டெம்பரேச்சரை பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து சில வீடுகளில் ஆஸ்பாட் ஷீட் போட்டிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் வீடே எனி டைம் வந்து ஹீட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் லேப்டாப் பயன்படுத்தும் போது அதிகமாக ஹீட் ஆகும். மெயினாக வெயிலில் வச்சு லேப்டாப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. லேப்டாப் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் ஹீட்டில் லேப்டாப் மதர் போர்டும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய லேப்டாப்போட ஹீட்டிங் இஷ்யூ வந்து தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ண தடுங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 5 பேருக்காக ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. லேப்டாப் வச்சுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மற்றும் நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.